Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உறுத்தாக்கி பண்படும் பயணிக்கு மனித்தீனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வது உண்மையான வாழ்க்கை. நம்மளுடைய தன்னம்பிக்கையும் நம்மளுடைய நம்பிக்கையும் தான் நம்மளை பலப்படுத்துமே தவிர வேறு யாராலையும் முடியாது அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்துக்கங்க. உங்களுடைய வெற்றிகள் விரைவில் உண்டு, வெற்றிகள் உண்டு, வெற்றிகள் உண்டுன்னு பயணிங்க. உங்களுக்கான வெற்றிகள் உண்டு, விரைவில் உண்டு. இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார். தந்தை பெரியாரை நம்ம யாராலையும் மறக்க முடியாது. மாபெரும் மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். இறைவனுக்கு சமமான மாபெரும் மனிதர், நல்ல விஷயங்களை மக்களுக்கு, நல்லதொரு நிகழ்வுகளை மக்களுக்கு எடுத்துரைத்த மாபெரும் மனிதர். இப்போ ஆன்மோலகின் புண்ணிய ஆத்மா, தெய்வநிலை ஆத்மா என்ன சொல்ல விரும்புது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்வுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும். யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை. இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல, தன்னம்பிக்கையை விதைக்கும் நிகழ்வு. நீங்கள் நம்பித்தான் ஆகணுங்கிறது எந்த கட்டாயம் கிடையாது. அவருடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிற விதமாக அவருடைய நினைவுகளை என்னுடன் கலந்துக்குங்க அப்படிங்கிறது தான் நான் எடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹாய், வணக்கம். தந்தை பெரியார் அவர்களுடைய ஆன்மா இருக்கா? உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கிறது? உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? உங்களுடைய ஆன்மா எங்கே? உங்களுடைய ஆத்மா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புது? உங்களுடைய ஆத்மா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புது? உங்களுடைய ஆன்மா மக்களுக்கு சொல்லும் நிகழ்வு என்ன? தந்தை பெரியார் அவர்களுடைய ஆன்மா மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உங்களால் பேச முடியலையா? உங்களுடைய குரல் ஏன் ஒலிக்க தாமதமாகுது? நல்லாக ஒலிக்கவில்லை. உங்களால் பேச முடியலையா? உங்கள் குரல் வெளிவராத காரணம் என்ன? உங்களுடைய குரல் ஒலிக்காததற்கு காரணம் என்ன? கடவுள் இருக்காரா? இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. கடவுள் இருக்காரா இல்லையா? இப்ப சொல்லுங்க, கடவுள் இருக்காரா இல்லையா? உங்களுக்குடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். கடவுள் இருக்காரா இல்லையா? உங்கள் குரலில் ஒலிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. கடவுள் இருக்காரா இல்லையா? இந்த மக்களுக்கு, உலக மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களை பிடித்த மக்களுக்கு, உலக மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களை பிடித்த மனிதர்களுக்கு, உலக மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
காத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒலிப்பதற்காக. உலக மக்களுக்கு என்ன சொல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் இறப்பு வரமா சாபமா? உங்களை பொறுத்த வரைக்கும் இறப்பு உங்களுக்கு அமைதியை கொடுத்ததா, தெளிவை கொடுத்ததா, இல்லை கஷ்டத்தை கொடுத்ததா? இறப்புக்கு பின் உங்களுடைய வாழ்வு அமைதியா கஷ்டமா? கோபத்தாலும் அவசரத்தாலும் தவறான முடிவெடுக்கும் சிலருக்கு நீங்க என்ன சொல்ல ஆசை பண்ணீங்க? தவறான முடிவு உங்கள் இறப்புக்கு பின் நீங்கள் சந்தித்த ஆத்மாக்கள் யார் யார்? நீங்கள் சந்தித்த ஆத்மாக்கள் யார்? நீங்கள் சந்திக்க விரும்பிய ஆத்மா யார்? நீங்கள் சந்திக்க விரும்பிய ஆத்மா யார்? உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும். நீங்கள் சந்திக்க விரும்பிய ஆத்மா யார்? நீங்க இறந்ததுக்கு அப்புறம் பூமியில நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. இந்த விஷயம் சாத்தியமில்லை, இந்த விஷயம் உண்மை இல்லை அப்படின்னு நீங்க பூமியில சொல்லியிருப்பீங்க. பட் இறந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயம் உண்மையான விஷயம், சாத்தியமான விஷயம், இப்படி நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு நீங்க வியந்த விஷயம் எந்த விஷயம்? மாத்தி சொல்லிட்ட விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கா இல்லையா? ஆத்மோலகில் நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் எந்த விஷயம்? ஆத்மோலகத்தில் நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் எந்த விஷயம்? மனிதன் கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீருக்கு மதிப்பு இருக்கா?
அந்த கண்ணீருக்கு வேல்யூ இருக்கா? அந்த கண்ணீருக்கு ஆத்மூலவில் நீங்கள் கண்டு வியந்த விஷயம் என்ன விஷயம் அப்படிங்கறத தெளிவா இன்னொரு முறை சொல்ல முடியுமா? நீங்கள் கண்டு வியந்த விஷயம் எந்த விஷயம்? நன்றி ஐயா, உங்களுடைய நினைவு என்றும் வாழட்டும், என்றும் வாழட்டும், என்றும் வெல்லட்டும் சொல்லி இந்த நிகழ்வு முடிச்சுக்கிறோம். இந்த நிகழ்வு யார் மனதில் புண்படுத்தவோ, காயப்படுத்தவோ, குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல இது. இது முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காக மட்டுமே 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 சொல்லி அவருடைய நினைவு கொடுத்ததில் மகிழ்ச்சியுடன் நிறைவு பெறலாம். அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதை யாரும் நம்பி ஆகணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. இது மூட நம்பிக்கை விதிக்கும் நிகழ்வல்ல, தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. விடைபெறுகிறோம், விடைத்தார்கள் ஐயா, விடைபெறுகிறோம், விடைத்தார்கள் ஐயா. நக்கலால் ஒரு வார்த்தையை உருவாக்கினாய் நீயே, பிரிகிறாய் துறை சூழ்ந்த நான் தனியனாகி போனேன்.